மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் எம் ஜவஹர்லால் அவர்கள் தந்தை பெரியாரின் சமூக நீதி பேரறிஞர் அண்ணா அளித்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் கருத்தியல் கருவிகளால் தன்மான தமிழகத்தை தட்டி எழுப்பிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் இடத்திலும் அவர் பயணித்த தடத்திலும் நின்று சமூக முன்னேற்றத்திற்கான பல்வேறு தடைகளை உடைத்தெறிந்து தனித்துவமாய் வெற்றி பெற்று எல்லோருக்குமான நல்லாட்சி வழங்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் ஆட்சியிலே பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறையின் மானிய கோரிக்கையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழை தமிழக அரசு சமூக நீதி நாளாக கொண்டாடும் என்று குறிப்பிட்டார்கள் அந்த அறிவிப்பை செய்யும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரியாரின் கைத்தடி சமூக நீதியின் கதவை திறந்து வைத்தது என்று குறிப்பிட்டார்கள் ஆம் அந்த கைத்தடி இப்போது நமது முதலமைச்சரின் கைகளிலே செங்கோலாக மாறி உள்ளது அதனால்தான் அவரது பலதரப்பட்ட தொடர் முயற்சியின் விளைவாக மருத்துவ கல்வி அகில இந்திய தொகுப்பில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தந்தை பெரியாரின் கைத்தடியை பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமர்ந்தவுடன் கிடைத்துள்ள சமூக நீதி போராட்டத்தின் முதல் வெற்றியாக அமைந்துள்ளது ஏற்கனவே பல ஆண்டுகள் இந்த ஒதுக்கீடினை ஒன்றிய அரசு பின்பற்றாத காரணத்தால் ஏறத்தாழ பத்தாயிரம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவ கல்வி வாய்ப்பை அகில இந்திய அளவில் இழந்தார்கள் அதில் தமிழக மாணவர்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் முயற்சியின் காரணமாக ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பிலேயே இந்த இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வியாண்டில் மொத்தம் நாலாயிரம் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்க வழிவகுத்து மாண்புமிகு அவர்கள் சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் முதற்கண் தெரிவிக்க விரும்புகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை திமுக ஆட்சியில்தான் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் அனைத்து முஸ்லீம்களும் முஸ்லிம் பிரிவினர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்தது இதன் தொடர்ச்சியாக எங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தோம் கலைஞர் ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறிலே மலர்ந்தது ரெண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் நீண்ட காலமாக நாங்கள் வைத்த கோரிக்கை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் முஸ்லீம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை இந்த பேரவையில் ஆளுநர் அவர்கள் உரையிலே குறிப்பிட்டார்கள் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பொருளாதார சமூக மேம்பாட்டிற்காக சச்சார் குழுவினுடைய பரிந்துரைகளை எல்லாம் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும் என்று ஒரு பிரகடனமே வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் சில கோரிக்கைகளை வைக்க விரும்புகின்றேன் இந்த ஆட்சியில் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்த ஆட்சியிலும் நிறைவேறாது என்பதை எடுத்து சொல்லி அந்த கோரிக்கைகளுக்கு வருகிறேன் முஸ்லீம்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கடந்த பத்து ஆண்டுகளாக சரியான முறையிலே கடைபிடிக்கப்படவில்லை நம்முடைய கொள்கை விளக்க குறிப்பில் கேரி ஃபார்வர்டு அதாவது முன்கொணர்வு முறையை கடைபிடிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதை வரவேற்கின்றேன் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் முஸ்லீம்களுக்கான இந்த மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு செயல்படுத்தப்பட்ட காலம் தொட்டு இதுவரை பல்வேறு அரசு பணிகளில் மொத்தம் எத்தனை பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இடம் அளிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து அதன் அடிப்படையில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு அந்த வெள்ளை அறிக்கை தரக்கூடிய தகவல்களினுடைய அடிப்படையில் இந்த பேக்லாக் வேகன்சிகளை நிரப்பப்படாத இடங்களை நிரப்புவதற்காக ஒரு சிறப்பு ஸ்பெஷல் ரிக்ரூட்மெண்ட் டிரைவ் சிறப்பு ஆட்சேர்ப்பு முகாமை நடத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு ஐந்து விழுக்காடாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு அதிகப்படுத்தி தரப்பட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஓய்வு பெற்ற உளமாக்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் வக்ஃபாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசல்களிலிருந்து ஓய்வு பெற்ற உலமாக்கல் முவாத்தீன்கள் பள்ளிவாசல் சேவகர்களுக்கு தொண்டர்களுக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஓய்வூதியத்தை வாரியத்தில் பதிவு செய்யப்படாத ஏராளமான பள்ளிவாசல்களும் இருக்கின்றது அந்த பள்ளிவாசலில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் விரிவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஓய்வூதியத்தை மூவாயிரத்திலிருந்து நாலாயிரமாக அதிகரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு தலங்கள் அடக்கவிடங்கள் இது குறித்து எனக்கு முன்னர் உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் இங்கே விரிவாக குறிப்பிட்டார்கள் இது ஒரு மிக சென்சிட்டிவ் பிரச்சனையாக இருக்கின்றது நம்முடைய கொள்கை விளக்க குறிப்பில் சிறுபான்மை நல குறிப்பில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அடக்கத்தளத்திற்காக ரூபாய் ஒரு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு நன்றி தெரிவிக்கின்றேன் இங்கே இரண்டு பிரச்சனைகள் முதலாவதாக வழிபாட்டு தலங்கள் இந்த வழிபாட்டு தலங்களை புதிதாக ஒரு இடத்தில் சொந்த இடத்தில் கட்ட வேண்டுமென்றால் அதற்கு மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியை பெற வேண்டும் அதை நாங்கள் ஆட்சேபிக்கவில்லை ஆனால் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த வழிபாட்டு தளம் அமையக்கூடிய அது சர்ச்சாக இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் அதில் தொடர்பு இல்லாதவர்கள் இங்கே ஒரு சர்ச் வரப்போகிறது இங்கே ஒரு பள்ளிவாசல் வரப்போகின்றது என்றால் அதை காரணம் காட்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு தொடர்பே இல்லாதவர்கள் வருவாய்த்துறை செயலாளர் அல்லது தமிழக அரசினுடைய பொதுத்துறை செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள் அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் இந்த ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் சிறுபான்மை மக்களை கனிவிறக்கத்துடன் கவனிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அந்த அடிப்படையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் தண்டனை பெற்று தமிழக சிறைச்சாலைகளிலே முப்பத்தி ஏழு முஸ்லீம் கைதிகள் இருக்கின்றார்கள் போன்று இதேபோன்று ஆண்டுகளுக்கு மேலே சிறைவாசத்தை அனுபவித்த ஏராளமான கைதிகள் இருக்கின்றார்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் வருகிறது இந்த ஆட்சி மலர்ந்த பிறகு வரக்கூடிய முதல் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளிலே இந்த முப்பத்தி ஏழு முஸ்லீம் சிறைவாசிகளையும் அதே போல பத்தாண்டுகள் வாழ்நாள் சிறைவாசத்தை அனுபவித்த சிறைவாசிகளையும் விடுதலை செய்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் கடந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு முஸ்லீம் துணைவேந்தரும் நியமிக்கப்படவில்லை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதில் ஒரு முஸ்லீம் உறுப்பினரும் கடந்த பத்தாண்டுகளிலே நியமிக்கப்படவில்லை இதுபோல தகவல் ஆணையம் பெண்கள் ஆணையம் குழந்தை உரிமைகள் ஆணையம் இது போன்ற ஆணையங்களில் முஸ்லீம்களுக்கு பிரேந்தவம் தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அறந்ததியர்களுக்கான மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு அறந்ததியர் சமூகத்தினருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் பேரவை தலைவர் அவர்களை வாழ்க தமிழ் வாழ்க வளர்க தமிழகம் ஓங்குக சமூக நீதி உயரட்டும் நம் நாடு இந்தியா என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி